அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 10th சோஷியலில் உள்ள இமயமலை பற்றி படிக்க போகிறோம். நான் உங்கள் தேவி. இமயமலை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, மடிப்பு மலைகள் என அழைக்கப்படுகின்றன. மடிப்பு மலைகள் என அழைக்கப்படுகின்றன. இங்கே உள்ள ஆறுகள் வற்றாத ஜீவ நதிகள், வற்றாத ஜீவ நதிகள். இமயமலையோட உட்பிரிவு எத்தனைன்னு கேட்டாங்கன்னா, மூன்று உட்பிரிவுகள். ஒன்று டிரான்ஸ் இமயமலை, இன்னொன்று இமயமலை, இன்னொன்று கிழக்கு இமயமலை. டிரான்ஸ் இமயமலை அப்படிங்கிறது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, ஜம்மு காஷ்மீர் திபெத் பீடபூமியில் உள்ளது. இது பரப்பளவு வந்து அதிகமாக திபெத்தில் தான் இருக்குது. அப்படிங்கிறனால இந்த டிரான்ஸ் இமயமலையை திபெத்தியன் இமயமலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ திபெத்தியன் இமயமலை அப்படின்னாலும் டிரான்ஸ் இமயமலை அப்படின்னாலும் ஒன்று தான். இது வந்து எங்கே எந்தெந்த பிளேசஸில் இருக்குது அப்படின்னா, சாஸ்கர், லடாக், கைலாஷ், காரகோரம் அப்படிங்கிற இடத்துல எனக்கு இருக்குது. ஸோ டிரான்ஸ் இமயமலை ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் இமயமலை. இந்த இமயமலையில் இதை இன்னும் உள்ள மூணு பிரிவாக பிரிக்கலாம். உள் இமயமலை, மத்திய இமயமலை, வெளி இமயமலை அப்படின்னு. உள் இமயமலையோட இன்னொரு பேர் இமாத்ரி. இமாத்ரிங்கிறது உள் இமயமலை. உள் இமயமலையோட இன்னொரு பேர் என்ன, இமாத்ரி. இமாத்ரிங்கிறது என்ன அப்படின்னா, குறைஞ்ச மலைப்பொழிவு இருக்கும், எவரெஸ்ட் அதெல்லாம் அங்கே தான் இருக்குது, பனி ஆறுகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு கிழக்கு இமயமலை. கிழக்கு இமயமலைக்கு இன்னொரு பேர் பூர்வாஞ்சல் குன்றுகள். இப்போ பூர்வாஞ்சல் குன்றுகள் எங்கே இருக்குது, இமயமலையில் இருக்குது. எந்த இமயமலையில், கிழக்கு இமயமலையில். இந்த கிழக்கு இமயமலையில் வந்து அதிகமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, நிறைய குன்றுகள் வந்து இந்திய மியான்மர் எல்லையில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இமயமலையோட உட்பிரிவுகள் வந்து, ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம இமாத்ரின்னு சொன்னோம். இது வந்து மத்திய இமயமலை. மத்திய இமயமலை வந்து இமாச்சல், இமாச்சல்னு சொல்லுவாங்க. இந்த இமாச்சலில் வந்து என்ன இருக்குன்னா, வெண்கற்பாறைகள், சுண்ணாம்பு பாறைகள், மணற்பாறைகள் எல்லாமே இருக்குது. இன்னொன்று நம்ம போகிற அந்த டார்ஜிலிங்கு, சிம்லா, முசௌரி, கோலால், எல்லா கோடைவாசலங்களும் இருக்குது. நெக்ஸ்ட்டு வெளி இமயமலை. வெளி இமயமலைக்கு இன்னொரு பேர் சிவாலிக்கு. திருப்பி சொல்கிறோம், உள் இமயமலையோட ஃபஸ்ட்டு பேர் இமாத்ரி, மத்திய இமயமலை இன்னொரு பேர் இமாச்சல், வெளி இமயமலைக்கு இன்னொரு பேர் சிவாலிக். இது வந்து ஒரு பகுதி ஃபுல்லுமே ஆறுகளால் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இமயமலைக்கும் வெளிப்புற இமயமலைக்கும் நடுவில் உள்ள சின்ன சின்ன குறுகலான பள்ளத்தாக்குகளுக்கு இன்னொரு பேர் டூயஸ் அண்ட் டூன். அப்போ நம்மள்கிட்ட கேட்பாங்க, டூயஸ் டூன் எங்கே இருக்குது அப்படின்னா, இமயமலைக்கும் வெளிப்புற இமயமலைக்கும் இடையில் உள்ள குறுகலான பள்ளத்தாக்குகள், டூயஸ் அண்டு டூன்ஸ். அடுத்து மக்களின் குடியிருப்பு